store high-performance skin and hair care specifically formulated for Indian skin type, safe, sustainable, ethical. பஞ்சகர்மா யோகா மற்றும் படுக்கை வசதியுடன் NEBH அக்ரிடியேஷன் பெற்ற தன்மத்ராலயா ஆயுர்வேதா மருத்துவமனை சென்னை. So, what is love to you? ஏன்னா ஒரு லவ் சீரியஸில் நடிச்சிருக்கீங்க, அது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் இம்பாக்ட் ஆன ஒரு விஷயம். ஆப்வியஸாக ஒரு சோகமான சீனாக இருக்கட்டும், ஒரு பயங்கர ரொமான்டிக் சீனாக இருக்கட்டும், அது நமக்குள்ளேருந்து வரும்போது அது இன்னும் நேச்சுரலாக இருக்கும். ஸோ வாட் இஸ் லவ் டு கவின்? இது வந்து ரொம்ப பயங்கர காம்ப்ளிகேட்டடான ஒரு க்வெஸ்சன் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பதில் தெரிஞ்சிருந்தால் வந்து என் தெரிஞ்ச ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக அவங்க வந்து இருப்பாங்க. லவ் அப்படிங்கிற விஷயத்தில் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் லவ் வேரியஸ் இதில் இருக்கும். இப்போ அதான் சொல்லல, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் லவ் இருக்கும், அம்மா பாட்டையும் இருக்கும். இதை தாண்டி லவ்னா என் தெரியலையே, கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ட்ரஸ்ட் எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரி. இல்லை காலேஜ் டைம்லாம் ஞாபகம் வருமா உங்களுக்கு? ஏன்னா இப்போ காலேஜ் டைமில் நீங்கள் வந்து சாரி ஒரு ஆக்டர், சீரியல் ஆக்டர்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அப்போ வந்திருக்க காதல். ஸோ அந்த டைமில் மேபி ஒரு ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா, சே ஏடா நல்ல பையனை விட்டுட்டுமே பான்னு, ஏதாச்சும் நடந்திருக்கா? அப்படிலாம் இல்லை. ஆனால் இப்போ ப்ராஜெக்ட்லாம் பார்த்து விஷ்லாம் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி லைக் அவங்க இப்போ விட்டு போனவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸாக அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ லைக் ஒரு மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நல்ல ஒரு இதில் தான் இருக்கும். ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்து சீரியஸ் நடிக்கும் போது கிட்டத்தட்ட 10 வருஷம். ஆ இல்லை, இப்போ அதான் நான் சொல்கிறேன். இப்போ அழுவுற சீன்னா ஆப்வியஸாக நம்ம அதுக்குன்னு இந்த கண்டென்ட் ஓகே, ஆனால் அழுவுறதுக்குன்னு ஒன்று ஒன்று பண்ணணும் இல்லை. இப்போ நம்ம வாழ்க்கையில் டெஃபினட்டாக ஒன்று எங்கேயாவது நடந்திருக்கும், எங்கேயாவது ஒரு வாங்கியிருப்போம் நல்லா, அதை நினச்சிக்கிட்டு இப்போ அப்படியே ஒரு அனிசார் பிஜிஎம்மும் ஒரு யுவன் சார் பாட்டு அது அவனுக்கு அது அப்படியே ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் இப்போ ஒரு அனிசார் பிஜிஎம்மும் யுவன் பாட்டெல்லாம் கேட்டு நம்மளுக்கு வந்து அழுக வரல அப்படின்னா தான் நம்ம வந்து என்ன அழுக வரல அப்னார்மலாக இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அழுக வந்துருச்சுன்னா ஓகே சூப்பர். அப்படி வாட்ஸ் யுவர் ஃபேவரட் லைன், ஏதாச்சும் ஒரு லைன் சொல்லுங்களேன். நான் இதுக்கு ஆக்சுவலாக ஆகாஷ்வாணி பொறுத்த வரைக்கும் அந்த சீனுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகும்போது ஆக்சுவலாக ஃபுல்லாக ராஜாராணி பிஜிஎம்ஸ் தான், அது செம்மையாக ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா அதில் செம்ம வேரியேஷன்ஸு ஜிவி சார் பண்ணியிருப்பாப்பில், டுவர்ட்ஸ் எண்டு ஒரு பிஜிஎம் ஒன்று நினைக்கிறேன், அது செம்ம ட்ரிப்பு, அது பயங்கரமாக இருக்கும். அது 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 முன்னாடி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு. கவின் இன்னும் கொஞ்சம் எமோஷன் சார். எக்ஸாக்ட்லி அதே தான் ப்ரோ, நீங்கள் எங்கள் லைட் பண்ணுறீங்கன்னா எனக்கு சொல்லிடுங்க, ரெடி ஆகிட்டு நான் வந்துடுறேன். பாட்டு கேட்டு அதே மூட. ஆமாம் ஆமாம், அவ்வளோதான் அது. ஓகே, நீங்கள் ஒரு 10 வருஷமாக மீடியா ஃபீல்டில் இருக்கீங்களே, அதனால் இப்போ உங்களுக்கு வந்து என்ன விஷயம் பண்ணணும்னு தாண்டி எது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும்ல ப்ரோ? அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இப்போ யார் எந்த ஒரு கதை நம்ம இது பண்ணாலும் இப்போ தான் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் இருக்கோம், ஒரு ஓடிடியில் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கோம், இப்போ அடுத்து ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ தான் நம்மளோட கிராஃபு. ஏன்னா நான் நெல்சன் ஆட்ட ஒர்க் பண்ணும்போது நெல்சன் ஆப்வியஸாக இப்போ நீங்கள் சொன்ன இதே 10 வருஷம், அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நெல்சன் ஆட்ட இருந்தும் பேரலி எனக்கு இருந்திருக்கு. நான் விஜய் டிவியில் மொத மொதல் உள்ளே வந்தது ஆப்வியஸாக நெல்சன் ஆட்ட இருந்து தான். ஸோ அங்கேருந்து நான் அவர் இத்தனைக்கும் அப்போலாம் எவ்வளோ கதை டிஸ்கஸ் பண்ணுவோம், அண்ணன் ஏதாவதுனு சொல்லுவார், காமெடியாக பேசுவோம், இது பண்ணுவோம். ஸோ அவர் சொல்லும்போது இவ்வளோ தான் அதோட எனக்கு நாலேஜ் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாலாம் இருந்ததுமே கிடையாது. ஓகே ஓகே, இப்போ என்ன காரணம், இப்போ நாளைக்கே வந்து மிஸ்டர் ஈனோக் வந்து உங்களை கேட்குறாரு, கவின் ஆகாஷ்வாணி பயங்கரமாக போகுது, அடுத்து உன்னை வச்சு ஒரு சீரியஸ்ரா மாசாக பண்ண போகிறோம், நீ அப்படி உள்ளே வந்துன்னு ஒரு 10 பேர் பறக்கிற மாதிரி உன்னோட என்ட்ரி வித் ஒரு பைக்கில் சாங் வேறு. இப்போயே நான் சொல்லிடுவேன், 10 பேர் சேர்ந்து அடிக்கிற மாதிரி வேணால் ரெடி, ஆனால் 10 பேர் அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து ஐ ஆம் நாட் ரெடி. என்ன காரணம் அதுக்கான அந்த சுச்சுவேஷன் அமையலாம் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இதில் ஒரு மாஸ் ஹீரோஸ் ஆகட்டும் இல்லை அடுத்த லெவலில் இருக்கிற ஹீரோஸ் ஆகட்டும், அவங்க எப்பப்போ அடிச்சிருக்காங்கன்றது ஒன்று இருக்குது இல்லை, நிஜமாகவே அடிச்சா ஓகே சூப்பர் நம்பலாம் அப்படின்றது ஒன்று வரணும், எந்த காரணத்துக்காக ஒருத்தன் அடிக்கிறான் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம சும்மாலாம் போயிட்டு ஆக்ஷன் ஹீரோலாம் எனக்கு புரியலையே, இப்போ தான் ரொமான்ஸே வந்துருக்குறோம், அது என்னன்றதை பார்க்கணும். ஆக்சுவலி இந்த ரொமான்ஸ்குள்ளேயும் சில ஆக்ஷன் இருக்கும், அந்த ஆக்ஷன் பிட்வீன் அ பாய் அண்ட் அ கேர்ள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்குது. கவின்குள்ளேயும் ஒரு டைரக்டர் இருக்கார்ல, அந்த டைரக்டர் இவரை இல்லை உங்களுக்குள்ளே பேசிப்பீங்களா நீங்கள் இது கொஞ்சம் இப்படி எடுத்தால் நல்லா இருக்கும்? இல்லை இல்லை, எனக்கு சொல்கிறேன் இல்லைங்க, எனக்கு நான் மெயினாக நான் யோசிக்கிறது காமெடி மட்டும் தான் நான் கொஞ்சம் இது பண்ணுவேன். ஏதாவது ஒன்று ஓகே, இந்த இடத்துல டப்புனு இப்போ நம்ம பேசினேருங்க ஏதாவது ஒன்று போட்டோம், அப்போ நீங்கள் சிரிக்கிறேன் அவசியம் சிரிக்கிறாங்கன்னா ஒரு 4-5 பேர் சிரிச்சினா ஓகே மெஜாரிட்டியாக சிரிக்கிறாங்க, இந்த ஜோக்கு ஹிட்டு இதை கொஞ்சம் வச்சுக்கலாமே அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் மேக்ஸிமம். இவ்வளோ பேசிக்காக எது எது பண்ணாலும் கம்யூனிகேஷனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் அந்த அந்த ஒரு ஆசை எப்பவுமே இருக்கா மிஸ்டர் கவின், இந்த டைரக்டர் ஆகணும்? இல்லை இல்லை, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதான் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து விஜய் டிவி வரும்போது எனக்கு எல்லாமே ஆப்வியஸாக புதுசு, எனக்கு மொதல் மொதல் உள்ள ஆடிஷனில் எடுத்தது நெல்சன் அண்ணன். ஸோ கனா ஷூட்டிங் நாங்கள் அப்படியே டெய்லி ஷூட்டிங் முடிச்சிட்டேன்னா ஒரு சம்டைம்ஸ் 6 மணிக்கு முடிஞ்சு, சம்டைம் 7 மணிக்கு முடிஞ்சிடும். எனக்கு அப்போ வரைக்கும் ரொம்ப நாளாக தெரியவே தெரியாது நெல்சன் அண்ணன் தான் வேட்டையம்மன் படத்தோட டேரக்டர், நான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படிதான் வச்சுருந்தேன். அப்புறமேட்டு தான் அதெல்லாம் தெரியும். ஒரு நாள் அப்படியே பேசி 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 அப்படியே அவர் கூட வேறு ஒரு கதை டிஸ்கஷனு, சும்மா நாங்கள் ஷூட்டிங் இல்லாத டைம்லாம் மேக்ஸிமம் இன்றைக்கு வரைக்கும் அதுதான்
ஷூட்னா ஷூட்டில் இருப்பேன், இல்லைனா வீட்டில் இருப்பேன், இல்லைனா எங்கள் ஆஃபீஸ் நெல்சன் ஆஃபீஸில் இருப்பேன். இவ்வளோதான் என்னோடய சர்க்கிளில், அவ்வளோதான். ஸோ அதனால அப்படியே பேசி 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 எனக்கு என்னென்னா, இன்றைக்கி டெஃபினட்டாக நெல்சனா யாருன்னு எல்லோரும் போய் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்த ப்ரோமோ கூட பார்த்தீங்கன்னா, ஒருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் ஒன்று ஒழிஞ்சிட்டு இருப்பாப்பில். ஸோ அவரே ஒரு 10-15 எல்லா கேரக்டரும் அவர் நடித்து காமிக்கும்போது, எனக்கு ஒரு ஆக்டர் அது பயங்கரமான ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஒரு நாள் நான் கேட்டிருக்கேன், நான் வந்துட்டு நீங்கள் நடிக்கலாம் வந்துட மாட்டீங்கல்ல, ஏன்னா நீங்கள் வரலன்னா எனக்கு ஓகே, உங்களை காப்பி அடிச்சா போய் ஓட்டிப்பேன், ஏன்னா வேறு யாரை காப்பி அடித்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க மாட்டிக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து. இது உங்களுக்கு வேறு எங்கேயுமே போய் காசு கொடுத்து படிக்கிற போகிற ஒரு விஷயமோ அந்த மாதிரி ஒரு மேட்டர் கிடையாதுல்ல, அது எனக்கு பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட். ஈவன் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் இஸ் ஸ்ட்ரக்லிங் பீரியடும் பயங்கரமாக உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேட்டாக இருந்திருக்கும்ல. எனக்கு ஒரு வேட்டை மேனம் ஸ்டார்ட் ஆகுது நடுவில் அவ்வளோ. ஆமாம், டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ சி அதான் எனக்கு இன்னைக்கு சிலதெல்லாம் பார்க்கும்போது, நெல்சனாக பார்க்கும்போது எனக்கு ரீசெண்டாக கூட பயங்கர எமோஷனல் ஆகிட்டு, லைக் எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பேசிட்டு தான் பண்ணிட்டு தான் வந்தோம். ஏன்னா நான் சொன்னேன், இப்போ கணாக்காலங்காலங்கள் பண்ணுற டைமில் அப்போ ஆஃபீஸ் என்ன இது என்ன எதுவுமே கிடையாது. நல்லா முடிச்சுட்டு வண்டி ஏற்றுன வந்து விஜய் டி வாசலில் போட்டுருவோம். விஜய் டிவி அப்போ நுங்கம்பாக்கம்ல இருந்தது. ஸோ அங்கேருந்து நைட் அப்படியே நடக்க ஆரம்பிச்சோன்னா ஜெமினி தாண்டி நேராக போனால் பீச்சு, அங்கே அப்படியே யூடர்ன் போட்டு திருப்பி வந்தோன்னா விடியக்காலையில் ஒரு 4-4.5 மணி ஆகும். அங்கே ஜெமினி ஆண்ட ஒரு அண்ணன் பூஸ்ட் ஊற்றுட்டுருப்பாப்புல, பூஸ்ட்டை குஸ்ட்டு அப்படியே திருப்பி வந்தோன்னா விடிஞ்சிடும், சன்ரைஸ் ஆகிடும், அப்படியே வண்டி ஏற்றுட்டு போவோம். ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு நான் நெல்சன் நான் பார்த்ததுக்கப்புறமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் எங்கெங்கே உட்காந்துருப்பார், எப்படி கதை பண்ணியிருப்பானா, என் தெரிஞ்சு மேக்ஸிமம் நைட் வந்து ஃபுல்லாக வாக்கிங் இந்த மாதிரி தான். தெரிஞ்சு டாக்டர் டிஸ்கஷன்லாம் கூட நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம், ஜாலியாக அப்படியே ரோட்டில் நடந்துட்டு கதை பேசிட்டு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே அதான் ஒருத்தண்டி நம்ம என்ன பார்த்து கற்றுக்குறோன்றது ஒன்று இருக்குல்ல. நல்லா ஞாபகம் இருக்கு, லைலாவில் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஐயோ, அப்போ இவர் சொல்கிற ஒரு விஷயம், நான் இங்கே தான் அப்பப்போ வந்துட்டு போவோம், ஓகே கெஸ்ட்டாக வருவார், இல்லை இந்த அரியர் வச்சுருக்கேன் அது அப்பப்போ முடிக்கிறேன்னா. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறினார் அப்போவே கவின். ஓகே, இந்த மாதிரி நம்மளும் பண்ணால் நம்மளும் ஃபியூச்சரில் மீடியாவில் இல்லை அந்த மாதிரி தான் நினச்சி அப்படிலாம் பண்ணிடக்கூடாது. சி அதுதான் எல்லாமே ரியாலிட்டி தான். ஹவு டு டேக் இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயம் நம்ம நினைப்போம்ல, ஸோ ரொம்ப எவ்வளோ எந்த அளவுக்கு விளையாட்டு பிள்ளையாக இருந்திருக்கோன்ற மாதிரி விஷயம் தாண்டி. ஸோ நம்ம இப்போ ஒரு மெச்சூர்டாக இருக்கோம், பர்சனலாகவும் பயங்கரமாக க்ரூம் ஆகிருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், இப்போ பழைய கவின் இப்போ பார்க்குற கவின் எந்த அளவுக்கு க்ரூம் ஆகிருக்காரு பர்சனலாகவும் சரி? அண்ட் இல்லை நான் பார்க்கும்போது நான் இப்போ லாஸ்ட் டைம் பார்த்துக்கு இப்போ பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஸோ வந்து எடுத்துட்டேன். அண்ட் இவர்கிட்ட இப்போ ஈவன் இன்சைட் பிக் பாஸ் இருக்கும்போது கூட அந்த ஒரு ஜாலியாக இருக்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலாக வருது, அந்த ஒரு கவுண்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ அதை எப்படி நீங்கள் அந்த உங்கள் சீரியஸ்க்காக மாற்றிக்கிட்டீங்க, லைக் ஹவு டு யூஸ் கவின் இன் டு யுவர் சீரியஸ்? ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட கொஞ்சம் நான் இதுவாக கேட்டேன்னா அது மட்டும்தான், இந்த மாதிரி ஜாலி காமெடி அது மட்டும் மிஸ் ஆயிடாமல் பார்த்துக்கோங்க, அது நம்மளுக்கு அங்கவங்க வந்துருச்சுன்னா ஓகே. ஆக்சுவலாக ரிவர்சலில் நான் ஷூட் பண்ணுவோம், லைக் மெச்சூர்டாக இருக்கிற போர்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் போயிட்டு காலேஜ் பின்னாடி தான் வரும். ஸோ அதனால் அந்த போர்ஷன்ஸ்லாம் வரும்போது ஜோக்கே வரலையே அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். அவர் எனக்கு ஆப்வியஸாக தெரியும், சரி ஓகே காலேஜில் தான் நம்ம ஃபுல்லாக அந்த ஃபன்லாம் பண்ண முடியும், அண்ட் அதுக்குன்னு பயங்கரமாக வெடிச்சு சிரிச்சு அந்த மாதிரி ரொம்ப எப்படின்னா ரியலிஸ்டிக்காக பேசுகிற மாதிரி. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி நார்மலாக பேசுகிறோம், அந்த நிறைய ரியலிஸ்டிக் மூமெண்ட்ஸ் தான் இருக்குது, எல்லாருமே அப்படி தான் நடிச்சிருக்காங்களோ. இட் இன்வால்வ்ஸ் நிறைய கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இன்வால்வ் பண்ணணும்ல. ஸோ ஒரு ஆக்டராக எப்படி இதுக்கெல்லாம் ரெடி ஆனீங்க நீங்கள்? இல்லை எப்படி ரெடி ஆகணும் அப்படி கேட்கல. ஸோ ஒரு வெயிட்டேஜ் உங்கள் மேலே இருக்குல்ல, ஸோ இதை நம்ம கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். இப்போ என்ன கவின் வரும்போது ஓகே ரொமான்டிக்காக இவர் ஜாலியாக பண்ணுவார், கேர்ள்ஸ்க்குலாம் பிடிக்கும், இந்த பார்டரை தாண்டி எல்லாருக்குமே என்ன பிடிக்கணும், ஒரு ஆக்டராக நான் ப்ரூவ் பண்ணணும் ஒரு விஷயம். அதுதான் இதில் என்னென்னா அது ரெண்டுமே இருக்கும், ஏதாவது ஒரு காலேஜ் பையன் அப்படி ஜாலியாக விளையாட்டாக இருக்கிற பையன் அந்த ஒரு இது இருக்கும். பட் டெஃபினட்டாக நம்ம அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஜ் போகும்போது இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா காலேஜில் இருந்ததுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் இதுவாக தான் இருப்போம். ஏன்னா அப்போ நம்மளுக்கு வீட்டு வாடகைன்னு என்னன்னு தெரியாது, கரண்ட் பில் எல்லாம் தெரியாது, யாரோ தான் கட்டுவாங்க, அப்பா கட்டுவாங்க, அம்மா கட்டுவாங்க. அப்போ அந்த பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது தான் ஒரு ஒரு பாய் மேனாக மாறுறதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ஒன்று தேவைப்படும். அது இதில் இருக்குது. அது இப்போ ரெண்டு பேர் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இப்போ ஆகியஸாக இது தனிப்பட்ட ஒரு கேரக்டர் கிடையாது, ஆகாஷ்வாணி ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அதை ட்ராவல் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் சந்திக்கிறாங்க, எப்படி லைஃப் அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எல்லாருமே அவங்க லைஃப் கூட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த டேக்லைன், ஸோ கால் லவ் பாய், இந்த ரொமான்டிக் பாய், சாக்லேட் பாய்? வந்து என்ன அந்த மாதிரி எதுக்குள்ளேயும் வந்து நான் வந்து என்னை பொருத்திக்க நான் டெஃபினெட்லி விரும்பலை. நான் தான் சொல்கிறேன்னே நல்லா நடிப்பாம்பா அப்படின்ற ஒரு பேர் கிடச்சா நம்மளுக்கு போதும், ஆக்டர்ன்ற ஒரு இது கிடச்சிட்டா அதுவே ஐம் ஃபைன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதில் கவின் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கவினை பார்க்கலான்னு நினைக்கிறேன்.
ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எனி பர்டிகுலர் ஷார்ட் ஆஃப் சீன் வேறு கவின் வந்து பயங்கரமாக பா நினச்சதை விட அந்த பையன் பயங்கரமாக நடிக்கிறானே பாருந்த மாதிரி நீங்கள் நினச்ச சீன் இல்லைன்னா நம்ம ஒன்று நினச்ச என்ன இப்படி வந்திருக்கு அப்படியே தான் நினச்சாலும் சொல்லுங்கள். ஏன்னா நானே இது வரைக்கும் இதெல்லாம் கேட்டதில்லை. அப்படியா? இல்லை இல்லை, இந்த மனசு இருக்கிறதெல்லாம் சொல்ல போகிறாரு. இல்லை இவர் எல்லா சீனையும் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிடுவார். ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ஒரு அழுகிற சீன்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சீரீஸில் இருக்குது ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருக்குது. அதுக்கெலாம் வந்து தனியாக ஒரு ஆர்ஆர் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்டு அதுக்குள்ளேயே ஹி கெட் இன் சோ இட். நாங்கள் ஷூட்லேயே ஒரு இடத்துலலாம் ரொம்ப அந்த சைலன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி அந்த அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது எல்லாருமே கிளாப் பண்ணி அந்த மூமெண்ட்லாம் கூட நடந்தது. ஸோ எல்லாமே எல்லாருக்குமே எல்லாமே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆக்சுவலாக கவின் த மெத்தட் ஆக்டர்னு டைட்டில் போட்டுடலாமா? ஆர்ஆர்லாம் கேட்டு அந்த ஃபீல் பண்ணி நடிச்சிருக்கீங்களே. இல்லை அதுதான் எனக்கு இல்லை சரின்னு போட்டு பண்ணிடலாம். பட் ஆனால் அது சீரியல் பண்ண ஆரம்பித்ததில் பிகினிங் ஸ்டேஜில் அது ஒரு ரெண்டு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதுக்கப்புறமே ஏன்னா அதுவும் ஒரு டைம் லிமிட் ஒன்று இருக்கும், ஒரு நாளைக்கு நாலு சீன் எடுக்கணுன்ற அதெல்லாம் ஒன்று இருக்கும் சீரியல் பண்ணுற டைமில். அப்புறமேட்டு எனக்கு அந்த அழுகுறதில் நிஜமாகவே ஓகே சீ அடிக்கிறோன்றது வேறு, நம்ம இயல்பாகவே அது உள்ளேருந்து வரதுங்கிறது ஒன்று வேறு இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று மெனக்கிடணும் அப்படின்னு அதுக்கான ப்ராசஸ் தான் அது. அது ஒருத்தவங்களும் ஒரு இதான் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அப்படியே ஒன்று பண்ணாலும் ஒன்று வரும். அண்ட் குறிப்பாக டைட்டில் ஆகாஷ் வாணின்னு வரும்போது ஆப்வியஸாக எல்லாருக்குமே வருது ஓகே ஆகாஷவாணி அந்த பழைய காலத்து அந்த ரேடியோ சம்திங்னு நினைப்பாங்க. இந்த டைட்டிலுக்கான காரணம் என்ன? முதல் ஃபர்ஸ்ட் அண்ட் வச்ச டைட்டில் இது தானா? ஆமாம், இது வந்து ரமணன் சார் அவங்க அவர் டிசைன் பண்ண டைட்டில் ஓகே ஆகாஷ்வாணின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைட்டில் கேரக்டர்ஸ்லேருந்து ஒரு லைன் ஒரு ஐடியாவாக இருந்தது. ஸோ அதுக்கு பண்ணப்பட்ட கதை தான் இது. ஒரு மியூசிக்கலாக ட்ரீட் பண்ணிட்டு வரணும் டோட்டலாக. ஒரு மியூசிக்கல் ராம்காம் மாதிரி இங்கே நான் வெப்சீரியஸாக எதுவுமே நம்ம தமிழ் எதுவுமே இல்லைன்றதுக்காக ஸோ இது ஃபஸ்ட்டாக ஏதோ அந்த மாதிரி இருக்கணுன்ற ஒரு ஃபீலில் பண்ணது. ஸோ மியூசிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் மியூசிக்கல் சொல்லும் போது ஈவன் அந்த லாஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் த ட்ரெய்லர் இந்த லாலா லேண்ட் மாதிரி இருக்குது பார்க்கும்போது அது வேணும் இதுவும் பண்ணதா? இது அதை நான் போய் ஷூட் பண்ணுது ஆக்சுவலாக, நாங்கள் அதை தான் ரெஃபரன்ஸ். அப்படியா? தெரியுது இப்ப பரங்கிமலையில இருக்கோம்னா குரோம்பேட்டல மழை பெய்யுது, இங்க தெரியுது இங்க மழை வரல. கரெக்டா நாங்க அந்த லாஸ்ட் ஷாட் எடுக்கிற வரைக்கும் அந்த ஷாட் முடிகிற வரைக்கும் கரெக்டா நின்னுச்சு, லாஸ்ட் ஷாட் முடிக்கிறோம் அப்புறமேட்டு மழை பெஞ்சு. ரொம்ப அழகா ஒரு மாதிரி செம சூப்பரா இருந்துச்சு. அது வந்து ஃபோர் இயர்ஸ் முன்னாடியே நான் அந்த இடம் பார்த்துட்டு ஷூட் பண்ணும்போது பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பெர்மிஷன்லாம் கிடைக்காம போச்சு. ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு மாதிரி கிடச்சிருச்சு இந்த ப்ராஜெக்ட். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடந்தது அங்கே போயிட்டு அந்த ரெயின் சொன்ன மாதிரிலாம் எல்லாம் கிளப்பிட்டு ஓடி வந்தோம் கீழே எல்லாம் வரைக்கும் முன்னாடி அழகா இருந்துச்சு. அந்த சைடு ஆபத்தாக இருந்துச்சுன்னா திருப்பி எப்போ சுட்டிங்கன்னு தெரியலையே அந்த மாதிரி. ஸோ ஒரு லவ் ஸ்டோரியை படமாக பண்ணுறதுக்கும் சீரியஸாக பண்ணுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்? இல்லை என்ன நிறைய அடிஷ்னல் வேல்யூவும் இருக்கும்ல ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் சொல்லக்கூடிய கதையை இப்போ ஒரு 7 to 8 எபிசோட்ஸ். இது வந்து நானே கேட்கணும்னு நினச்சேன். ஒரு 7 to 8 நடுவில் நானே கேட்டேன், ப்ரோ நல்லா இருக்கே படமாகவே பண்ணிடலாமே. பார்த்தீங்கன்னா இதுதான் டேரக்டர், உள்ள இருக்க டேரக்டர் சொல்லியிருக்காரு. என்ன மேட்டர்னா ரெண்டும் ஒரே லெவல் ஆஃப் இன்புட்டு தான் போட போகிறோம். ரெண்டும் இப்போ 23-24 நாள் ஒரு படமும் ஷூட் பண்ணலாம். லிஃப்ட்டு நான் 23 days ஷூட் பண்ணோம், இதுவும் 24 அவ்வளோதான். ஸோ ஒரு ஒரு பேய் படமும் இந்த பட்ஜெட்டில் அப்படி பண்ணிட முடியுது, ஒரு ராம்காமும் பண்ணிட முடியுது. அப்படிங்கும்போது ஒரே லெவல் ஆஃப் இன்புட்டு தான், எல்லாமே அதே வேலை தான். சரி அதை அப்படி பண்ணிடுவோமே அப்படின்ற ஒரு ரிலீஸ் ஆகிட்ட பிறகு இவர் தனி கட்டு விடுவார் போல, கவிதை படமாக ஒரு ரெண்டு வரும் கொடுவார் போல. இல்லை இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்போ படம் பண்ணுறாங்க இல்லை வெப்சீரிஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லும் போது அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு எந்த வேலை எந்த இருந்தாலும் ஒரே இன்புட் ஆஃப் ஒர்க்ஸ் தான். ஸோ அதை பண்ணிவிட்டு எடிட்டில் தான் நான் மாற்ற போகிறேன். இப்போ நான் இதே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்ட முடியுமோ சீரியஸ் பண்ணும்போது அந்த டைம் ஸ்பேஸ்க்காக கேட்குறேன். இல்லை இங்கே இந்த சீரீஸ்க்கும் ஒரு எபிசோடுக்கான டைம் ஸ்பேஸ் இருக்குல்ல நம்மளுக்கு. இப்போ ஒரு எபிசோடில் ஒரு ஸ்டார்ட் இருக்கணும், ஒரு எண்டு இருக்கணும். ஸோ படம்னா நம்மளுக்கு அந்த எண்ட் ஒரு ஒரு இதுக்குமே எண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இதில் வந்து படம்னா பிகினிங்கு மிட் பாயிண்ட்டு எண்டுன்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து இது எல்லாமே எல்லா எபிசோடுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியாகும். ஓகே, ஃபைனல் எபிசோடில் அந்த ஃபைனல் ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டார்டிங். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் சீரீஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இப்போ மணி ஹீஸ்ட் எடுத்துக்குவோமே, அதுதான் தெரிஞ்ச ஒரு வெகுஜனமாக எல்லாருமே நம்ம பார்த்து வருது. ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி ஒன்று கம் பண்ணுங்க, அங்கேயே நம்ம ரெடி ஆயிடுவோம். கரெக்டாக அந்த எண்டு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்கும் அந்த ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்குல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆமாம், அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸ்டார்ட் ஒரு பிகேந்து அப்புறம் எண்டில் இப்படி முடிகிற மாதிரி. ஸோ ஒரு டைட்டில் மியூசிக் கூட அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு எபிசோடும் எந்த மூடில் ஆரம்பிக்குதோ அந்த மூடில் தான் அந்த இதுவும் இருக்கும். ஆமாம் ஆமாம், ஆக்சுவலி நான் இன்னும் ஃபுல் இது பார்க்கல, மேபி அதனால் எனக்கு தெரில. ஓகே, ஸோ ரொம்ப நேரம் மிஸ்டர் ஆகாஷ் பற்றியே பேசியிருக்கோம், வாணி அவர்களை பற்றியே கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்கிறது, அவங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போயிருக்காங்க, நாங்கள் மொட்டை பசங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கோம் அவ்வளோதான்.
மற்றபடி யா ஜோக்ஸ் அப்பாட் அவங்க வந்து இப்போ எனக்கு அவங்க ரபா அப்படின்னு சொன்னதுமே எனக்கு என்னென்னா ஓகே நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். ஏன்னா ஆப்வியஸாக பிகில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருப்போம், சூப்பராக அவங்களோட ரோலுக்குமே எக்ஸலண்ட்டாக இருக்கும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு அதுதான் ஒன்று, ஏன்னா ஒரு 25 days ஷூட் பண்ணணும், நல்ல பர்ஃபார்மராக இருந்துட்டால் ஓகே, தமிழ் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு. இதுதான் ஓரளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் பாட்டு சஜஸ்ட் பண்ணீங்களா இது கேளுங்க கொஞ்சம் நல்லா எமோஷன்ஸ் நல்லா இல்லை. அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு தான் ஆக்சுவலாக நான் போய் பாட்டு கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு சீன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வச்சுட்டாங்க க்ளோஸு, அவங்க பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஓகே அதுக்கு நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு தான். அதுதான் அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறாங்க, அது மாதிரி அந்த கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். அது ஒரு ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு கரெக்டாக அது கொடுக்கும்போதே நம்மளுக்கு அது கரெக்டாக ஓகே அப்போ இதுக்கு நம்ம இப்படி ரெசிப்ரோகேட் பண்ணுறோம்னா கரெக்டாக இருக்கும். அது சீன் பேப்பர் படிக்கும்போதே அந்த ஒரு ஃபீலிங் வந்துடும். அண்ட் ஆல் ரைட், முன்னாடியே சொன்ன மாதிரி படம் ரொம்ப ட்ரெய்லரே ரொம்ப தரமாக இருக்குது, கண்டிப்பாக படமும் தரமாக இருக்கும் நம்புகிறோம். படம் படனே வருது, இட்ஸ் லைக் சீரியஸ் அண்ட் படம், எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக வரணும். All the best from Behindwoods team. Thank you so much. Store high performance skin and hair care specifically formulated for Indian skin type, safe, sustainable, ethical. Panchakarma yoga matrum padukai vasathiyudan NABH accreditation petra Tanmatralaya Ayurveda Maruthuvamanai Chennai.